சிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் வர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை வீடியோக்களாக போட்டு வந்துட்டு இருக்கோம். பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள், விஷால் வர்தன் இருக்கும், டச் பண்ணி பாருங்கள். நிறைய பயனுள்ள வீடியோக்கள், பரிகார வீடியோக்கள் இருக்கும், அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க, நியூமராலஜி, எண் கணிதம், ஜாதகம் எழுதுவதற்கு, திருமண பொருத்தம், இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகத்தை அனுப்பிட்டீங்கன்னா அடுத்த அரை மணி நேரமும் அல்ல ஒரு மணிநேரம் உங்களை அழைத்து அதற்கு உண்டான பலாபலம் சொல்லுவாங்க. யூடியூப்ல பேசுறதுனால அதிகப்படியான கட்டணம் எது கிடையாதுங்க, குறைவான கட்டணத்தில் ஜாதகம் பார்த்து வந்துட்டுருங்க. ஓகேங்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, திருமண தேதி அமைப்பதில் உள்ள விஷயங்களை பார்க்குறோங்க. அதாவது என்னதான் முகூர்த்த தேதியாக இருந்தாலும் நல்ல தேதிகளில் திருமணத்தை அமைக்கணுங்க. அதாவது முகூர்த்த தேதிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சில இந்த மாதம் தை மாதம் இந்த தேதி நல்ல தேதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் முகூர்த்த தேதிகள்ங்கிறது ஒரு மாதத்தில் ஏழு முகூர்த்த எட்டு முகூர்த்தம் வருது, ஓகேங்க. ஆனால் இந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்கு அன்றைய நாள் நல்ல நாளா, அன்னைக்கு அந்த தேதி வந்து இவர்களுக்கு ஏற்புடையதான தேதியா, அன்னைக்கு அவர்களுக்கு ஏதேனும் சந்திராஷ்டம் இருக்கா, அன்னைக்கு இந்த இருபது நட்சத்திரங்களுக்கும் தாராபலன் உண்டா, அன்னைக்கு விவாக சக்கரம் எப்படி அமைஞ்சிருக்கு, இருவருக்குமே அன்னைக்கு படுபட்சி நாளா இருக்கா, அல்லது ஒருவருக்கு படுபட்சி நாளா இருந்து ஒருவருக்கு அதிகார நாளா இருக்கா, இது பஞ்சபட்சி சாஸ்திரத்துல வருங்க. நியூமராலஜி படி இருவருக்குமே நல்ல தேதிகளா இருக்கா, அவங்களுடைய பிறந்த தேதிக்கு ஆப்போசிட்டான தேதிகளா அது இருக்கா அப்படிங்கிற இவ்வளவு விஷயங்களை திருமண தேதி குறிப்பதில் பார்க்கணுங்க. ஒரு ரொம்ப நாளாக நம்ம திருமண சம்பந்தமான விஷயங்களும் எனக்குறோம். ஒரு வழியாக ஒரு வரன் முடிஞ்சிருச்சுங்க, நல்ல வரன் தேர்ந்தெடுத்தாச்சு, ஓகேங்க. நல்ல பொருத்தம் இருக்கு, ஜாதக கட்ட பொருத்தத்துலேருந்து நட்சத்திர பொருத்தம் அனைத்து பொருத்தங்களும் சிறப்பாக இருக்கு, ஓகே. சிறப்பான நல்ல ஒரு விஷயமா நம்மகிட்ட அமைஞ்சிருச்சு. அடுத்த கட்டமாக நம்ம மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது திருமண தேதி தாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரெண்டு தேதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒன்று அவனுடைய பிறந்த தேதி, இன்னொன்று அவங்களுடைய திருமண தேதி. இந்த ரெண்டு நாள் தான் நம்ம கொண்டாடுறோம். பொதுவாகவே பிறந்த நாள் கொண்டாடுவோம், வெட்டிங் டே கொண்டாடுவோம். ரெண்டு நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிறந்த தேதி நம்மளால் அமைத்து கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாதுங்க, அது இயற்கையாக நம்ம பிறப்பது. ஆனால் திருமண தேதியை பொறுத்த வரைக்கும் நம்மளால் அமைத்து கொள்ள முடியும், நல்ல தேதிகளை பார்த்து நம்மளால் அமைத்து கொள்ள முடியும். அது திருமண தேதினு சொல்லிவிட்டாலே உடனே நம்ம வந்து ஏதாவது ஒரு முகூர்த்த தேதி ஒருத்தவங்கள்ட்ட சொல்லு சென்று கேட்கும்போது, ஏழு முகூர்த்தம் இருக்குங்க, முகூர்த்த தேதி சூப்பராக இருக்குது, ஏழு முகூர்த்தம் இருக்குங்க, தை மாதத்தில் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமையை பார்த்து எல்லாரும் வரக்கூடிய நாளாக பார்த்து நல்ல நாளாக பார்த்து திருமணம் செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லி இவங்க தேதி குறித்து கொடுக்குறாங்க. அப்படி செய்ய முடியாதுங்க. இருவருடைய ஜாதகத்திற்கும் அன்னைக்கு நல்ல நாளா, இருவருக்குமே அன்னைக்கு ஏற்புடையதுனாலா, நியூமராலஜி படி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். திருமண தேதிகளை குறிப்பதில் நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னா, பொதுவாகவே நியூமராலஜி என்பது உண்மைதான், ஜாதகம் என்பது உண்மைதான், நியூமராலஜி படியும் ஜாதக படி கலந்து தான் நம்ம திருமண தேதியை வைக்கணுங்க. ஆனால் நியூமராலஜி படி இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஆனால் தேதி வந்து உதாரணத்திற்கு நியூமராலஜி படி எந்த தேதிகள்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்கிறோம் பாருங்க. பொதுவாகவே நியூமராலஜி சொல்லக்கூடிய இடத்துல பிறந்த, அதாவது தேதி எண், விதி எண் அப்படின்னு ரெண்டு இருக்குங்க. அதாவது தேதி அப்படி சொல்லக்கூடிய எண்ணு, இந்த தேதிகள்னு சரி, விதி எண், விதி எண்ணா என்னங்க சார் அப்படின்னா, தேதி மாதம் வருடம் இந்த மூணுத்தையும் கூட்டி வரக்கூடிய எண்ணு விதி எண்ணுங்க. தேதி எண்ணுங்கிறது என்ன தேதி, ஒன்றாம் தேதி, பத்தாம் தேதி, பத்தொம்பதாம் தேதி, இது எல்லாமே ஒன்றில் வந்துருங்க. ஒன்றாம் தேதினாலும் பத்தாம் தேதினாலும் பத்தொம்பதாம் தேதினாலும் இருபத்தெட்டாம் தேதினாலும் ஒன்று தான், மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது நாளும் ஒன்று தான், ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு நாளும் ஒன்று தான். ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி. இதில் தேதி எண்ணு விதி எண்ணுங்கிறது அந்த ஜாதகருக்கு நல்ல தேதியாக இருக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஒரு மனிதனுக்கு ஆறாம் தேதியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா, அவர் பன்னெண்டாம் தேதியிலையோ மூணாம் தேதியிலையோ முப்பதாம் தேதியிலையோ அவருக்கு திருமணத்தை நிகழ்த்தக்கூடாதுங்க. ஒருத்தர் மூணாம் தேதியில் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு ஆறாம் தேதியோ பதினஞ்சாம் தேதி இருபத்தி நாலாம் தேதியிலோ திருமணத்தை நிகழ்த்தக்கூடாதுங்க. இதெல்லாம் மூணுக்கு ஆறு எகெயின்ஸ்ட், ஆறுக்கு மூணு, சுக்கிரனுக்கு புதன், சுக்கிரனுக்கு குரு எகெயின்ஸ்ட், குருவுக்கு சுக்கரன் எகெயின்ஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தேதிகளை நம்ம வைக்கக்கூடாது. அதே போலங்க இந்த தேதிகளில் ரொம்ப ரொம்ப மோசமான தேதிகள்னு சொல்லக்கூடிய தேதி என்னன்னா, எட்டு பதினேழு இருபத்தி ஆறு, ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சு, அதேமாரி பதிமூணாம் தேதி, இருபத்தி ஒம்போதாம் தேதி, ஐந்து அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு, இது போன்ற தேதிகள்லாம் முற்றிலும் திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் அறவே தவிர்க்க வேண்டிய தேதிகள். பொதுவாகவே ஜென்ரலாகவே எல்லாருக்கும் ஏற்புடைய தேதி அப்படின்னா ஒன்று, இதில் விதி எண்ணுங்கிறதையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணுங்க. விதி என்ன என்ன சார்வா, தேதி மாதம் வருடம் மூணுத்தி குட்டியவருடன் எட்டாம் தேதியாக இருந்தால் கண்டிப்பாக அன்னைக்கு திருமணம் வைக்கக்கூடாதுங்க. யாராக இருக்கா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் அன்னைக்கு விதி எண் எட்டுலேயோ, தேதி எட்டுலேயோ, பதிமூணாம் தேதியிலோ, இருபத்தொம்பதாம் தேதியிலோ, ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சுலையோ, அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு போன்ற தேதிகள் எல்லாம் முற்றிலும் திருமணம் தவிர்க்கணும். இது விதி என்ன வந்தால் கூட தவிர்க்கணுங்க. சரி, அவ்வாறு வச்சுருந்தா என்ன என்ன சார் ஏற்படும் அப்படின்னா, ஜாதக ரீதியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது, இப்போ ஒருவேளை அவங்களுக்கு ஆயுள் சனனா வலுவாக இருக்குன்னா பிரச்சனை, குடும்ப ரீதியான பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல்கள்,
கண்டிப்பாக போகுங்க. இப்ப 5, 14, 23 இது போன்ற தேதிகளை பிறந்தவங்களுக்கு பெரும்பாலான பேர்களுக்கு ஒருவேளை ஜாதகம் வலுவா இருந்தா ஓகே, பெரும்பாலும் குழந்தை பாக்கிய தடை தாமத்தை கொடுத்துட்டு இருக்குங்க. இது போன்ற தேதிகள்லாம் திருமணத்தை அமைக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தாங்க நம்ம இந்த பதிவை நம்ம போடுறோம். அதாவது தேதிகள் அமைக்கும் போது ஏனோ தானோன்னு நம்ம பார்க்க கூடாதுங்க. ரெண்டு பேருக்குமே அன்னைக்கு சாதகமான நாளா இருக்கா, ரெண்டு பேருக்குமே அன்னைக்கு தாராபட நட்சத்திரங்கள் நல்ல நட்சத்திரங்களா இருக்கா, விவாக சக்கரம் அன்னைக்கு எங்க விழுந்திருக்கு, ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்குங்க, இந்த விவாக சக்கரம் எந்த திசையில விழணும், விவாக சக்கரம் பார்க்காம திருமணம் செய்யாதீங்க, கண்டிப்பா விவாக சக்கரத்தை அவசியம் பார்க்கணுங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் சென்று பாருங்க, இல்லைன்னா விவாக சக்கரம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்கள் வருங்க, அதை பார்த்து பயன்பெறுங்க. இது போன்ற கெட்ட தேதிகளை அறவே தவிர்த்துட்டாலே நல்ல விஷயங்க. ஆனா இப்ப வந்து திருமண தேதி முகூர்த்த தேதி கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, தை மாசம் 18/1/2023 புதன்கிழமை, 18/1/2023 புதன்கிழமை அன்னைக்கு ஏகாதேசி அன்னைக்கு அவங்க அனுஷ நட்சத்திரம் சித்த யோகம் எல்லாம் ஓகேங்க. அனுஷ நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம். ஆனா பொண்ணு மாப்பிளைக்கு அன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரமா இருந்தா திருமணம் பண்ணவே கூடாதுங்க, நிச்சயமா பிரிவினை நோக்கி போகும். அப்ப எந்த விஷயங்களை பார்க்கணும், சந்திராஷ்டிரமம் இருக்கான்னு பார்க்கணும், தாராபலனையும் பார்க்கணும், எல்லா விஷயங்களும் 17 மட்டும் பார்க்கக்கூடாது, மற்ற விஷயங்களையும் நம்ம சீர்திருத்தி பார்க்கணும். அன்னைக்கு தேதியை பாருங்க, 18/1/2023 நல்ல திருமண தேதி. நம்மள்கிட்ட ஜாதகம்லாம் பார்த்துட்டாங்க, இப்போ திருமண பொருத்தெல்லாம் ஓகே ஓகே ஆயிடுச்சு, திருமண தேதி இன்னைக்கு வச்சிடலாமா சார் கேட்குறாங்க, இன்னைக்கு வைக்கலாமா அப்படின்னா பாருங்க, 18/1/2023 9/1/10 10/2023 கூட்டிங்கன்னா 7/7/17 விதி என்னன்னா 8 திருமணத்தை நிச்சயமா நிகழ்த்த கூடாது, யாருக்கா இருந்தாலுமே நிகழ்த்தக்கூடாது, எந்த ஜாதகராக இருந்தாலும் அன்னைக்கு கூடாது. விதியின் 8/9/1/2023 விதியின் 8 விதியின் 8 திருமணம் செய்யவே கூடாதுங்க. இப்ப இது எங்க சார் வழிவகுக்கும்னா, இது நிச்சயமாக குடும்ப ரீதியான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். 18 முதல்ல ஒரு சிறப்பிலா தேதி, போராட்டம் நிறைந்த தேதி, சரி அதையும் மீறி அந்த 18 ஓகே ஆனாலும் விதி என்ன பாருங்க, விதி என்ன 8. அடுத்தது பாருங்க, திருமண முகூர்த்த தேதி கொடுத்துருக்காங்க பாருங்க, 23/1/2023 23 தேதி நான் சொல்லியிருக்கேன், 5/14/23 இது போன்ற தேதிகளில் திருமணத்தை நிகழ்த்தக்கூடாது. அடுத்தது பாருங்க, 26 சுத்தமாகவே திருமணம் செய்யக்கூடாத தேதிங்க, திருமண முகூர்த்த தேதி கொடுத்துருக்காங்க, 26/2023 கண்டிப்பாக திருமண ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய தேதி இந்த தேதிங்க. இப்போ இந்த தேதி இது போன்ற தேதிகளை நம்ம வந்து திருமண முகூர்த்த தேதி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த முகூர்த்த தேதியாகவும் இருக்கணும், அது நல்ல தேதிகளாகவும் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம அதிலே பார்த்துருவோம், இத்தனை தேதிகள் சரியில்லைங்க, ஆனால் ஒரு தேதி நல்லா இருக்குங்க, அது என்ன அப்படின்னா 1/2/2023 அற்புதமான தேதியா இருக்குங்க. அவங்களுக்கு நல்ல தேதி, எல்லாருக்கும் அது எடுக்க முடியாதுங்க. எப்படி நான் இந்த தேதியை சொன்னேன் அப்படின்னா, 1 2 2023 7 1/2/7/3 தேதி 1 விதி என்று 1. அப்ப அருமையான தேதி அன்னைக்கு பாருங்க, ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு அதிகார பட்சி நாளா இருக்கு. அன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னா புதன்கிழமைங்க. அன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு பார்க்கும்போது புதன்கிழமை ஏகாதசி. புதன்கிழமைனா எல்லாருக்கும் நல்ல நாள் கிடையாது, மயில் பட்சிக்கு அன்னைக்கு படுபட்சி நாள், மயில் பட்சி உள்ளவங்களுக்கு படுபட்சி நாள். அப்ப அன்னைக்கு சரி ஜோசியர் சொல்றாரு 1/2/2023 நல்ல தேதி சொல்றாரு, அப்ப அன்னைக்கு வச்சிடலாமேனு வச்சிட முடியாதுங்க. அவங்க மயில் பட்சியில பிறந்திருந்தாங்க அப்படின்னா பஞ்சபட்சி சாஸ்திரத்தின் அடிப்படையில மயில் பட்சியில பிறந்தாங்கன்னா அன்னைக்கு அவங்களுக்கு படுபட்சி நாள் புதன்கிழமை, கண்டிப்பாக திருமணம் சாந்தி முகூர்த்தம் எல்லாமே அன்னையே தான் நடக்கும், செய்யக்கூடாது அப்படிங்கிற அமைப்புங்க. அப்ப இது வந்து ரெண்டு பேருக்குமே நல்ல பட்சி, அவங்க ரெண்டு பேரும் மயில் பட்சி கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில இந்த புதன்கிழமையை நான் வச்சு கொடுத்துருக்குங்க. இப்ப இது போன்று தேதிகள் திருமண தேதிகள் அமைப்பதில் முகூர்த்த தேதியாக இருந்தாலும் கூட அதாவது சேரக்கூடிய தம்பதிகளுக்கு இரண்டு பேருக்குமே இரண்டு பேருக்கும் நல்ல நாளா அப்படிங்கிறதாங்க அன்னைக்கு பார்க்கணுமே ஒழிய, இது வந்து பொதுவான ஜென்ரலான முகூர்த்தம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டு பேருக்குமே அன்னைக்கு நல்ல நட்சத்திரமா நல்ல தேதியா இருவருக்குமே ஏற்புடையதான அந்த விவாக சக்கரம் கரெக்டாக அமைஞ்சிருக்கா எல்லாவற்றையுமே சீர்தூக்கி பார்த்துதாங்க திருமண தேதி. திருமண தேதி அமைப்பதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. ஆனால் ஏனோ தானுன்னு போய் சொல்லி காட்டினோன்னு 5 முகூர்த்தம் இருக்குங்க, எதில் வேணாலும் வச்சுக்கிங்க, இந்த 3 முகூர்த்தம் இருக்குது எதை வேணாலும் வச்சுக்கங்க. வளர்பெரு முகூர்த்தம் வளர்பெரு முகூர்த்தம் நல்ல முகூர்த்தமா, தேய்பெரு முகூர்த்தம் உன்னை கெட்ட முகூர்த்தமா, அப்படிலாம் கிடையாதுங்க. வளபெரி முகூர்த்தம் நல்ல முகூர்த்தமா இருந்து கெட்ட நாளாகவும் ஆயிருக்குங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு காகம் பட்சி வளர்பெரி திங்கள் படுபட்சி நாள், அன்னைக்கு திருமணம் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு டிவோர்ஸ்ல நிக்கிது போட்டுருக்க சாலஞ்சிட்டு இருக்காங்க. வளர்பெரி திங்கள் காகம் பட்சிக்கு படுபட்சி நாள், காகம் பட்சி அந்த பெண் அவங்க பாருங்க படுபட்சி நாள் அன்னைக்கு திருமணம் பண்ணிருக்காங்க, அப்ப விவாகரத்துல நிக்கிது. அப்ப எப்படி நம்ம இதை சொல்ல முடியுது அப்படின்னா, வளர்பெரி முகூர்த்தம் தானே சூப்பரான முகூர்த்தம் தான் திங்கக்கிழமை அறிவிக்கும். வளர்பெரி முகூர்த்தம் தேய்பெரி முகூர்த்தங்கிறது இங்க கிடையாதுங்க, எந்த தேதியில வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ரெண்டு பேருக்கும் அன்னைக்கு நல்ல நாளா, ரெண்டு பேருக்குமே நியூமராலஜி படி நல்லா இருக்கா, ரெண்டு பேருக்குமே பாகச்சக்கரம் நல்லா இருக்கா, ரெண்டு பேருக்குமே தாராபடம் நல்லா இருக்கா, ரெண்டு பேருக்குமே சந்திராஷ்டிரம் அன்னைக்கு இல்லாமல் இருக்கா,
இவ்வளவு விஷயங்களை சீர்தூக்கி பார்த்தாங்க. திருமண தேதிகளை இணைக்கணும், திருமண தேதிகளை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு பதிவாக தாங்க இதை நம்ம போடுறோம். இது போன்ற இன்னும் பல பதிவுகளை தொடர்ந்து கடவுளங்க சேனலில் பதிவுகள் இருக்கிறாங்க. நம்மளுடைய கடவுளங்க சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிறருக்கும் பயன்பட்டு அதை ஷேர் பண்ணுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் அனுப்பிட்டா அடுத்த அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ உங்களை அடித்து அதற்குண்டான பலாமல் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.